சமீப காலமா கார்களோட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் அதிக கவனத்தை ஈர்க்கிறது மறுக்க முடியாத விஷயமா இருக்கு. மஹிந்திராவோட பாப்புலரான ஸ்கார்பியோ என் எஸ்யூவி ரீசெண்டா தான் குளோபல் என்கேப்ல 5-star ரேட்டிங் வாங்கியிருந்தது. இதன் காரணமா ஏற்கனவே எக்கச்சக்கமான டிமாண்ட்ல இருந்த ஸ்கார்பியோ என் இன்னுமே அதிக டிமாண்டுக்கு உள்ளானது. சேஃப்டியும் அதிகபட்சமா இருக்கிற காரணத்தினால ஸ்கார்பியோ என் ஆஸ்திரேலியாலையும் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கிறதுனால அந்த கண்ட்ரியோட ஆஸ்திரேலியன் என்கேப் இந்த காரை கிராஷ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஆஸ்திரேலியன் என்கேப் டெஸ்ட்ல மஹிந்திரா ஸ்கார்பியோ என் 0-star வாங்கியிருக்கு. இதுல எதை நாம எடுத்துக்கிறது, மஹிந்திரா ஸ்கார்பியோ என் ஆக்சுவலா சேஃபான காரா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். குளோபல் என்கேப் புரோட்டோகால் மாதிரி இல்லாம ஆஸ்திரேலியன் என்கேப் புரோட்டோகால்ல 4 டிஃபரெண்டான அசஸ்மெண்ட் ஏரியாஸ் வச்சிருக்காங்க. அடல்ட் ஆக்குபன்ட் ப்ரொடக்ஷன், சைல்ட் ஆக்குபன்ட் ப்ரொடக்ஷன், வல்னரபிள் ரோட் யூசர் ப்ரொடக்ஷன் மற்றும் சேஃப்டி அசிஸ்ட் அப்படின்னு 4 டிஃபரெண்டான ஏரியாஸ்ல டெஸ்ட் பண்றாங்க. இந்த டெஸ்ட்ல மஹிந்திரா ஸ்கார்பியோ என் அடல் ப்ரொடக்ஷன்ல 44% வாங்கியிருக்கு, சைல்ட் ப்ரொடக்ஷன்ல 80% வல்னரபிள் ரோட் யூசர் ப்ரொடக்ஷன்ல 23% வாங்கியிருக்கு, சேஃப்டி அசிஸ்ட் ஏரியால 0% வாங்கியிருக்கு ஸ்கார்பியோ என். இதற்கு முக்கியமான காரணம் ஸ்கார்பியோ என்ல அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ் ஆன அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் போன்ற ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுறதுதான் காரணம். ஆஸ்திரேலியன் என்கேப் பொறுத்த வரைக்கும் இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது இல்லாத கார்களுக்கு டிஃபால்ட்டா 0-star ரேட்டிங் கொடுத்துருவாங்க. பொதுவா கார்களோட சேஃப்டி ரேட்டிங்ஸ் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு காரோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை பர்டிகுலர் ஸ்பீட்ல மோதி செக் பண்றது, மறுபக்கம் காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் செக் பண்றது. இந்த ஆஸ்திரேலியன் என்கேப்போட முக்கியமான அம்சமே அட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் மூலமா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கார் எப்படி அந்த நிகழ்வை தடுக்குது அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுதான். பட் இது ஒரு டாப் எண்ட் வேரியண்டா இருந்தும் ஸ்கார்பியோ என்ல அடாஸ் ஃபீச்சர்ஸ் இல்லாத காரணத்தினால ஆஸ்திரேலியால இது 0-star வாங்கியிருக்கு. பட் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை பொறுத்த வரைக்கும் குளோபல் என்கேப்ல டெஸ்ட் பண்ண மாதிரியே டீசென்டான பில்ட் குவாலிட்டியில தான் இருக்கு ஸ்கார்பியோ என். சரி, இந்தியாவில நாம இந்த ரேட்டிங்கை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல குளோபல் என்கேப்ல டெஸ்ட் பண்ணப்பட்ட கார்கள்லயே நல்ல பில்ட் குவாலிட்டி உள்ள கார் அப்படின்னே சொல்லி ஆகணும். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியை பத்தின புரிதல் இன்னுமே 100% வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் குளோபல் என்கேப் ரேட்டிங் 4-star 5-star அப்படின்னு பேசுற நாம, மறுபக்கம் சன்ரூஃபை ஓபன் பண்ணிட்டு வெளியே கை நீட்டுற பழக்கமும் இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல. மேலும் 5-star கார்ஸ் வாங்குறவங்க எத்தனை பேர் எல்லா சீட் பெல்ட்ஸையும் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதும் கேள்விக்குரியான விஷயம் தான். அண்ட் பெரும்பாலான மக்கள் 2-wheelerல இருந்து 4-wheelerக்கு அப்கிரேட் ஆகுறதே மிகப்பெரிய சேஃப்டி அப்கிரேட் தான், அது எந்த காரா இருந்தாலும் சரி. ஆஸ்திரேலியன் மார்க்கெட் மாதிரி அட்வான்ஸ்டு மார்க்கெட்ல ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் போன்ற நார்ம்ஸ் ஸ்டாண்டர்டா பிக்ஸ் பண்ணிருக்கலாம். பட் இந்தியா மாதிரி கண்ட்ரில ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை மட்டுமே இப்போதைக்கு நம்ம ஸ்டாண்டர்டா பிக்ஸ் பண்ண முடியும். அந்த விதத்துல ஸ்கார்பியோ என் குளோபல் என்கேப்ல டெஸ்ட் பண்ண 5-star ரேட்டிங்க்கு கம்ப்ளீட்டா வர்த் அப்படிங்கறது தான் எங்களுடைய கருத்து. இன்ஃபேக்ட் இந்தியா ஃபாலோ பண்ண போற பாரத் என்கேப் ரேட்டிங்லயும் கிட்டத்தட்ட குளோபல் என்கேப் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ இந்தியால டெஸ்ட் பண்ணாலும் இதே 5-star தான் ஸ்கார்பியோ எனக்கு கிடைக்கும். ஆஸ்திரேலியால ஸ்கார்பியோ என் வாங்கி இருக்கிற 0-star ரேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.